ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளில் தற்போது ஓய்வு பெறாமல் தொடர்ந்து சர்வதேச அணிக்காக விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய வீரர்களில் யார் வந்து அதிகமான வேகப்பந்து வீச்சு, அதாவது மிக வேகமான ஒரு பந்தை வந்து வீசியிருக்காங்க, அது மட்டும் இல்லாது அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் 10 இடத்துல இருக்கக்கூடிய வீரர்களை பற்றி பார்ப்போம். இதில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி வந்து இருக்காங்க. இவங்களுடைய வேகமான பந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145.2 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ், அதாவது சராசரியாக ஒரு போட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுகிறாங்க அப்படின்னா 138 கிலோமீட்டர் வேகத்தில் இவங்க வந்து பந்து வீசுகிறாங்க. அடுத்ததாக 9வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ககிசோர் ரபடா. தற்போது இளம் வீரராக இருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணிக்காக பல முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்தில் பல திருப்புமுனைகளையும் ஏற்படுத்தியிருக்காரு. இவருடைய மிக அதிவேகமான பந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 கிலோமீட்டர் அவர் வேகத்தில் இவங்க வந்து வீசியிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138.3 இருக்குது. இந்த பட்டியலில் 8வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சலான ஜஸ்பிரீத் பும்ரா. இவருடைய அதிவேகமான பந்து அப்படின்னு பார்க்கும்போது 148.1 கிலோமீட்டர் பர் ஹவரில் இவங்க வந்து வீசுகிறாங்க. இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138.3 கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்குது. இவங்க இந்த பட்டியலில் 8வது இடத்துல இருக்காங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆடம் மில்லைன். நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஆடம் மில்னே பார்த்தீங்கன்னா 147.7 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இவங்க வந்து வீசியிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 138.4 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இது வந்து இருக்குது. அடுத்ததாக 6வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மார்க் வுட். இவங்களுடைய அதிவேகமான பந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இவங்க வந்து வீசியிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 138.5 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இருக்கு. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளரான உமேஷ் யாதவ். இவங்களுடைய அதிவேகமான பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது 146.6 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இருக்கு. இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 138.7 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இருக்கு. இவங்க இந்த பட்டியலில் 5வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி வேகப்பந்து வீச்சாளரான பகாப் ரியாஸ். இவருடைய அதிவேகமான பந்து அப்படின்னு பார்க்கும்போது 149.6 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இருக்கு. இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 138.7 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இருக்கு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான முகமது அமீர். இவருடைய அதிவேகமான பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது 145.1 தான் இருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்கு. 140.9 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இவங்க வந்து ஆவரேஜாக பந்து வீசியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க். இவருடைய அதிவேகமான பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது 148.5 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கு. இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கும்போது 143.2 கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியின் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரானும் டெஸ்ட் போட்டியின் தலைசிறந்த நம்பர் ஒன் பந்து வீச்சாளருமான பேட் கமின்ஸ் இருக்காரு. இவருடைய அதிவேகமான பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது 151.2 இருக்கு. இவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீட், அதாவது ஒரு போட்டிக்கு சராசரியாக அதிவேகமாக வீசக்கூடிய பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது 143.3 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கு. இவர் தான் அந்த முதல் இடத்துல இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.